like a bell cut. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். பொட்டுக்கல்ல பர்ஃபி, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ஒரு கப் பொட்டுக்கல்ல, ஒரு கப் வெல்லம், ஒரு கப் தண்ணி, 3 ஸ்பூன் நெய், வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அயன் கண்டென்ட் அதிகமாக உண்டு இதில். இதை சாப்பிட்டா நம்மளுக்கு சீக்கிரம் எனர்ஜி கிடைச்சிரும், சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிரும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, அவங்க க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளத்துலேயும் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஒரு பேனில் பொட்டுக்கடலையை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துருவோம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். மிக்சியில் வறுத்த பொட்டுக்கடலையை சேர்த்தாச்சு. ஒரு 3 ஏலக்காவை சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா பொடியாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம். பொட்டுக்கடலையில் நல்லா மாவு அரைச்சாச்சு. மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதை சளிச்சு எடுத்துருவோம். ஒரு கப் வெல்லம், ஒரு கப் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதில் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்கு கம்பி பதிலாக நம்ம பார்க்க வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துருவோம். இப்போ இதில் நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் இதில் சேர்த்துருவோம். கடாயில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். நான்ஸ்டிக் பேன்லாம் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவை வச்சுருக்கேன். இதை அதில் போட்டு செட் பண்ணிடுவோம். நெய் கொஞ்சம் மீதி இருந்தால் மேலே லைட்டாக ஊற்றி விட்டுடலாம். ஒரு மணி நேரம் அப்படியே இருந்தால் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதை சின்ன சின்ன பீசஸாக போட்டுருவோம். நல்ல சாஃப்டான பொட்டுக்கல்ல பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ.